வணக்கம் கோவை நந்தா யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் நந்தகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வந்து என்னென்னா ஓவியர் டைட்டியன் ஓவியர் டைட்டியன் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் இத்தாலியில் பிறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறில் இறந்துட்டாங்க இவர் ரொம்ப வந்து இத்தாலியில் ரொம்ப ஃபெமிலியான ஒரு ஓவியர் இவங்க படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வெனிட்டியன் ஓவியப்பள்ளியில் ரொம்ப புகழ்மிக்க அதாவது ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் கூட தான் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே வந்து இயற்கை ஓவியங்களில் கவிதை நயமிக்கதாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் படைப்பு திறன் வரை போன்றவை அந்த காலத்தில் வந்து ஈடு இணையற்றதாக இருந்திருக்கு புராணத்தை சித்தரிக்கிற உருவப்படங்களில் இனிமையான வண்ணங்களை சேர்த்து படங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டினார் இதனால் அவர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஓவியராகவும் இருந்திருக்கிறார் இவரது ஓவியங்களின் உணர்ச்சிகள் மேலோங்கி நல்ல புத்துணர்வு தருவதாக இருந்ததுனால ரோமானிய அரசர்களான பேரரசர் ஐந்தாம் மற்றும் அவரது மகன் பிலிப் இரண்டாம் ஸ்பெயின் ஆகியோரால் புகழப்பட்டவர் ஓவியர் டைட்டியன் இவரது த்ரீ ஏஜஸ் ஆஃப் மேன் அப்படின்ற ஓவியம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இது ஆயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டுலும் தி அசம்சன் ஆஃப் த வெர்ஜன் அப்படின்றது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்டஸ் ஆஃப் த காட்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு பச்சஸ் அண்ட் ஆர் ஆண்டனி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு முல்பெர்கின் சார்லஸ் ஐந்தாம் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டில் த ரேப் ஆஃப் யூரோப்பா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் ஓவியங்கள் வந்து ரொம்ப தலை சிறந்த ஓவியங்களாகவும் பல்வேறு நாடுகளில் ஓவிய அரங்கங்களை அலங்கரித்து வந்திருக்கிறது தமது சமகால ஓவியர்களால் சூரியன் என அழைக்கப்பட்ட இவர் உருவப்படங்கள் இயற்கை காட்சிகள் புராண காட்சிகள் மத ஓவியங்கள் என அனைத்து துறைகளிலும் மேம்பட்டு வழங்கியுள்ளார் இவர் நிறங்களை பயன்படுத்தும் உத்தி தமது கால ஓவியர்களுக்கும் பிற்கால மேலை நாட்டு ஓவியர்களுக்கும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது என்பதே உண்மை இதனால் தனது வாழ்நாளில் பல்வேறு கலை பரிமாணங்களை தந்த டைட்டியன் வண்ணங்களை சாதுரியமாக கையாளும் திறன் மட்டும் மாறவில்லை இது அவரோட புகழை வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்களோட பெயிண்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி அவரை பற்றின கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ரோமானிய அரசர் பேரரசர் ஐந்தாம் மற்றும் அவரது மகன் இரண்டாம் பிலிப் ஸ்பெயின் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட இத்தாலிய ஓவியர் யார் அதாவது ரோமானிய அரசர் பேரரசர் ஐந்தாம் மற்றும் அவரது மகன் இரண்டாம் பிலிப் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்ட இத்தாலிய ஓவியர் யார் டைட்டியன் டைட்டியன் எந்த காலகட்டத்தை சார்ந்த ஓவியர் அவர் மறுமலர்ச்சி காலத்தைச் சேர்ந்த ஓவியர் டைட்டனின் தந்தை யார் டைட்டனின் தந்தை யார் கிரி கோரியோ விசிலி கிரி கோரியோ விசிலியன் என்பது தான் டைட்டனின் தந்தையார் டைட்டனின் தாய் யார் லூசியா டைட்டனின் தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா லூசியா டைட்டியன் யாரிடம் ஓவியம் பழகினார் ஜியோவானி பெலினி அந்த டைட்டியன் யாரிடம் ஓவியம் பழகினார் ஜியோவானி பெலினி டைட்டனின் காலத்தால் முந்தைய ஓவியமாக கருதப்படுவது எது டைட்டனின் காலத்தால் முந்தைய ஓவியமாக கருதப்படுவது எது ஹர்குலீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் வரையப்பட்ட டைட்டனின் முந்தைய உருவப்பட ஓவியம் எது ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதில் வரையப்பட்ட டைட்டனின் முந்தைய உருவப்படம் எது கம்பளியாலான கைச்சட்டையுடைய மனிதன் கம்பளியாலான கைச்சட்டையுடைய மனிதன் டைட்டியன் யாரிடம் உதவியாளராக இருந்தார் ஜியார்ஜியோன் டைட்டியன் யாரிடம் உதவியாளராக இணைந்தார் ஜியார்ஜியோன் டைட்டியன் அல்லது ஜியார்ஜியோன் வரைந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்ட படம் இது டைட்டியன் அல்லது ஜியார்ஜியோன் வரைந்திருக்கலாம் என கருதப்பட்ட ஓவியம் எது சிலுவையை சுமக்கும் கிறிஸ்து ஆயிரத்தி பதினொன்னில் பதுவா வில் வரைந்த ஓவியங்கள் எவை ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்னில் டைட்டியன் பதுவாவில் வரைந்த ஓவியங்கள் எவை இன்னொரு திரும்ப கேட்குறேன் இதை வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்னில் டைட்டியன் பதுவா வில் வரைந்த ஓவியங்கள் எவை இதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ஆன்சர் கண்டுபிடிங்க அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்கும்போது எழுதி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல மனப்படமாக இருக்கும் அதனால் வந்து நான் அடுத்த வீடியோவில் இதற்கான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் நன்றி வணக்கம்